வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தது போல இந்த பிள்ளைகள் இன்னைக்கு இசை வாசிக்க மேத ஆண்டவரே உடைய ஆவியானவர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிஏ சிஸ்டம் ஆண்டவரே வாகனம் ஓட்டுறவர்கள் ஆண்டவரே சிறுவர் பள்ளி ஊழியங்களை செய்கிறவர் ஆஷஸ் ஒவ்வொருத்திலையும் கர்த்தருடைய கரம் இருந்து இங்கே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் சபையை தேவன் ஆசீர்வதித்து வந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே அநேக புதிய ஆத்மாக்களை நீ கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் இந்த நாளில் புதிய ஆத்மாக்களை நீர் ஆசீர்வதிங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன் ஆத்மா வாழ்வது போல் நிலாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன நல்ல ஆண்டவர் அப்பா எங்களை நீரும் கரத்தில் பிடித்து கொள்ளுங்க எங்களை நீங்கள் வழி நடத்துங்க இந்த ஆராதனை முழுவதும் தேவ பிரசனம் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆவியானவர் அசைவாடுகிறதே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாளை உணர நீங்கள் கிருபை செய்யுங்க சரீரத்தில் சுகமில்லாத பிள்ளைகள் ஆண்டவரே துதி ஆராதனை ஆண்டவரை ஏறெடுத்திருக்க வேலையிலே கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் துதி ஆராதனைக்குள் நம்ம கடந்து போவோமா தேங்க்யூ பாஸ்டர் கிரேஸ் ஹல்லேலூயா அந்த நேரத்தில் கூட உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆமென் நீ எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க ஆமென் நம்ம கைகளை உயர்த்தி கூட தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போமா தேவனுடைய பலத்த பிரசன்னத்துக்குள்ளாக பிரவேசிப்போம் லெட்ஸ் சோக் அவர் செல்ஃப்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் ஹல்லேலூயா கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அப்பா பிதாவே ஏதோ கண்ணுக்கால் அல்ல ஆண்டவரே முழங்கால் அளவல்ல ஆண்டவரே இடுப்பு அளவல்ல ஆண்டவரே கர்த்தாவே நீச்சல் ஆழம் வரைக்கும் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க உச்ச தள்ளிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே உம்முடைய பலத்த பிரசன்னத்திலே ஆண்டவரே நாங்கள் மூழ்கத்தக்கதாக ராஜா ஏதோ ஹாவர்ஸ் கிறிஸ்டின் அசம்பிளி இந்த காலை நேரத்தில் எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பும் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லோர் மீதும் ஆண்டவரே கர்த்தா எல்லோர் மீதும் ஆண்டவரே எல்லோர் மீதும் ஆண்டவரே சுவாசிக்கிற யாவர் மீதும் ஆண்டவரே ஓ கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே நீர் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் நான் ஜீவிப்பது உம்மை போற்றவே நான் ஜீவிப்பது உம்மை Ooh.
சென்ற வாரம் நம்முடைய முடிஞ்ச வெள்ளிக்கிழமை பாஸ்டர் நம்முடைய விசேஷ பிரசங்கியார் அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, சரிங்களா? சோ அவர் வாசல்களில் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசித்தார், சரிங்களா? சோ அந்த வசனத்தை வாசிக்க போறோம். சிஸ்டர் எனக்கு வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 104வது வசனம், 104வது வசனம். Psalms chapter 100, sorry, 100, Psalms 100 verse 4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். திருப்பி சிஸ்டர் இன்னொரு வாட்டி உங்களுடைய கண்ணீர் கண்ணீர்னு உங்க குரல்ல திருப்பி இன்னொரு வாட்டி நீங்க வாசிங்க. எல்லோருமே சிஸ்டர் வாசிக்கும் பொழுது அவங்க பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சிஸ்டர் வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும்
துதியோடும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து பிரவேசித்து அவரை துதித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் ஆமென் ஹalleluya இங்கிலீஷ்ல enter his gates with thanksgiving enter his gates with thanksgiving and his courts with praise give thanks to him and praise his name hallelujah okay unga pakkathula irundhe pastor vandu eppadi sirikkano nu solli koduthirukkar illaya enga pakkathula paathu siringa or sirippu siringa ellathaiye paathu siringa kekkingala konja sattama vaayigal vaayigal vaayil irundhu sattam varamariy konja siringala vaayil irundhu appdi siringa okay ellarum pakkathula paathu siringa pinnadi 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 minnukku ellarume seringala ஓகே இதுதான் வந்து அவர் வாசல்களில் துதியோடும் துதி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறோம் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிப்பேன் சரிங்களா enter his courts with thanksgiving and praise ஓகே சோ இந்த நேரத்துல கூட அவர் வாசல்களில் துதியோடு வருவேன் என்ற ஒரு பழைய பாடல் இந்த பாடல் ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல ஆனா இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னக்குள்ள பாடல் என எல்லாரும் பாட போகிறோம் இந்த பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போறோம் சரிங்களா சோ ஒரு பெரிய கைத்த குடும்பம் ஆண்டவருக்கு இந்த பாடல பாடும்போது எல்லாம் சிரிச்சிட்டே பாட போறீங்க புன்னகையோட தேவனை சந்தோஷமா கொண்டாடி பாடுங்க அவர் வாசல்களில் துதியோடு வருவேன் பிரகாரங்களில் நடப்பேன் இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் அவர் வாசல்களில் துதியோடு வருவேன் பிரகாரங்களில் நடப்பேன் இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் ஓகே இந்த பாட்டு எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியாது ஓகே எத்தனை பாட்டு தெரியும் கை தூக்குங்க பாப்பா தெரிஞ்சவங்களா ஓகே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஸ்டர் வசனத்தை வாசிச்சாங்கல்ல அந்த வசனம் தான் அந்த பாட்டு சரிங்களா வேற வார்த்தை எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண தம்பா பண்ணல அதே வார்த்தை தான் அதனால எல்லோருக்குமே தெரியும் கை தூக்குங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சு இந்த பாட்டை பாட போறோம் சரிங்களா அவர் வாசல்களில் துதியோடுவர் கை தட்டி கருங்களில் நடப்பே இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்கு அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவே மகிழ்ந்திடுவே நான் மகிழ்ந்திடுவே அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவே மகிழ்ந்திடுவே நான் மகிழ்ந்திடுவே அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவாக அவர் வாசல்களில் துதியோடு வருவேன் இப்படி கைத்தடி நாள் கர்த்தரே படை விரிவிருடே அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் அவர் வாசல் அவர் வாசல்களில் துதியோடு வருவேன் பிரகாரங்களில் நடப்பேன் இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் கடைசியாக அவர் வாசல்களில் துதியோடு வருவேன் பிரகாரங்களில் நடப்பேன் இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் திரும்பிமா மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் அவர் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் சந்தோஷத்தால் மகிழ்ந்திடுவேன் ஹalleluya 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 ஓகே அடுத்த பாடலுக்கு நம்ம செல்ல போகிறோம் நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் துதியோடும் சரியா அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிப்போம்னு
இருக்கீங்களா தேவனுடைய துதித்து பாட போகிறோம் கை தட்டி தேவனை துதிப்போமா உம்மை ஆராதிப்போம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் மீண்டுமா சொல்லுமா உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் ஏ நீ நல்லவர் சர்வபல போலொரு தேவனில்லை நல்லவர் சர்வபல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை அல்லேலூயா 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 பாவியான என்னை பிள்ளையாய் மாற்றினேர் பாடுமா பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினேர் பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினேர் நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அல்லேலூயா 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 என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர் அல்லேலூயா என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே நீ நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை நீ நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Ennai maathirum undan magimayil serthidu paduma undan magimayil serthidu நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அல்லேலூயா 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 உந்தன் பல் சுத்தாவியார் என்னையும் நிறைத்திரே ஆவியார் என்னையும் நிறைத்திரே நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah. கைகளை உயர்த்தி Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. அடுத்த பாடலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக உங்க பக்கத்தில் உங்க மனைவி இருந்தாங்கன்னு உங்க கணவர் இருந்தாங்கன்னு அவங்கள கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளை இருந்தாச்சு, உங்க மகன் இருந்தாங்கன்னு, உங்க மகன் இருந்தாங்கன்னு பெற்றோர்கள் நீங்க உங்க பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வைஃபுடைய கரங்களை பிடித்து உங்க சிஸ்டர், நீங்க உங்க தங்கச்சியா இருந்த, உங்க அக்காவா இருந்த நீங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒருமனப்பட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். உங்களுக்கு முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கணும்னு தோணுன, நீங்க முழங்கால் படியிடலாம். நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம் பிரியமானவர்களே. இதோ உன்னதத்தில் உயர்ந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதத்தில் உயர்ந்தவரே. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப போகிறார் பிரியமானவர்களே. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாக ஒருவரும் தப்ப முடியாது. தேவனுடைய தொழுதல் பலமாக இருக்க போகிறது. தேவனுடைய பலத்த பிரசன்னம், தேவனுடைய பலத்த பிரசன்னம், தேவனுடைய பலத்த பிரசன்னம். Oh, let's soak ourselves.
Yesuve,
Transformation is happening. கர்த்தர் பலருடைய வாழ்க்கை திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார். பல சூழ்நிலைகளை திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தலைக்கீழாக கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். சீர்திருத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரிகரந்தரமோ சந்தரமரியா தரமா கிரியந்தரமுரி கிரியந்தரமோ சந்தரமரியா தரமோ சந்த தொடுதலுக்கு ஒப்பு கொடுப்பமாக்கு. வரங்கள் கிரியசை ஒப்பு கொடுப்பமாக்கு.
பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளும், பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளும், பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும் ஆண்டவரே. ஓ ஒவ்வொரு ஒவ்வொரு தலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தலையும் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, ஒவ்வொரு சீட்டும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவர், ஒவ்வொரு நபரையும் அபிஷேகம் பண்ணும் தொடரும் ஆண்டவர். கர்த்தர் ஒவ்வொரு நபரையும் இந்த நேரத்தில் தொட்டு கொண்டு இருக்கிறார், ஒவ்வொருத்தர் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவனுடைய பலத்த பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க அநேக காலங்கள் காத்திருந்த ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இன்றே அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். A new wave, a new anointing. Breakthrough. A new wave, a new anointing, a new wave, a new anointing, a new wave, a new anointing. Breakthrough. கர்த்தர் எல்லா தடைகளையும் தாண்டி வர கிருபை செய்வார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி சென்றேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் வாழ்கின்றேனே. நீரே இன்றும் என்றும் பெரியவர். இந்த ஆராதனைக்கெல்லாம் சிறந்த நீ, இரண்டு கரங்களை உயர உயர்த்தி பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்த. இரண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அதுவே இயேசுவே. சுகம் கொடுக்கிற நாமம், நன்மைகளை அருளுகிற நாமம், விடுவிக்கின்ற நாமம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், உயிர் தழுதலின் நாமம், கரநாமா அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை வருகிறது, அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது. இயேசுவே இயேசுவே, கரங்களை தட்டி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நல்ல பலமான கரங்களோடு கூட
ஹல்லேலூயா நன்றி தகப்பனே தர்மியான நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ சமூகத்திலிருந்து நன்மைகள் புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அப்படி அமருங்கள் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஆமென் உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் சந்தோஷம் கொஞ்சம் எக்கோ மட்டும் குறைச்சிருங்க இதில் ரொம்ப இதாக இருக்குது ஓகே ப்ரேஸ் த லார்ட் ஹல்லேலூயா சில புதுமுகங்களை பார்ப்பதிலே சந்தோஷம் கர்த்தர் உங்களை எல்லாரையும் இந்த நாளில் பலமாய் ஆசீர்வதிக்க போகிறார் ஆமென் பக்கத்தில் உள்ள கைகளை காட்டி சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் தேவன் நல்லவர் நாம் நேரத்தை தாமதிக்காமல் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போயிருங்க கீழே போய் ரெண்டாவது மாடியில் உங்களுடைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் ஹெல்பர்ஸ் கொண்டுட்டு போங்க பிள்ளைகள் எல்லாம் கீழே கொண்டுட்டு போங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் அனுப்பிடுங்க கீழே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்துங்கள் ஆமென் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் வந்தது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள் நல்லது சத்தமாக சொல்லுங்கள் ரொம்ப நல்லது நல்லா சொல்லுங்கள் ரொம்ப நல்லது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தது ஆமென் எங்கெங்கேயோ போகிறோம் ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆமென் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆமென் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுகிறது ஆண்டவருடைய சமூகத்திலே சமாதானம் கிடைக்கிறது தேவனுடைய சமூகத்திலே ஜபங்கள் கேட்கப்படுகிறது ஆமென் உங்கள் மனதில் இருக்கிற உங்களுடைய ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்குறாரு ஆமென் பெருமூச்சுகளோடு கலந்த உங்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்குறார் ஆமென் சில நேரத்தில் அப்படின்னு ஒரு பெருமூச்சு இருக்கும் அதையும் ஆண்டவர் பெருமூச்சுகளோடு கலந்த ஜபம் அதையும் கர்த்தர் கேட்குறார் ஆமென் தேவன் நல்லவர் இந்த நாளில் கூட நம் மத்தியில் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜான் டி பிரிட்டோ அவர்கள் இருக்கிறாரு நல்ல ஒரு தேவதாசர் நம்முடைய சபைக்கு அறிமுகம் தேவையில்லை பல வருடங்களாக நம்முடைய ஊழியத்திலே ஒரு பங்காக வந்து செல்கிற ஒரு தேவ மனிதர் நம்முடைய பாஸ்டர்ஸ் கேம்பில் ஒரு பிரசங்கியாளராக அவர் வந்தார் பிரசங்கம் செய்து ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்தார் ஆமென் இன்றைக்கும் கூட நம்முடைய திருச்சபையில் ஒரு மூத்த ஊழியர் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆமென் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக அதை பார்க்குறீங்க ஆமென் ஸோ ஒரு மெல்பர்ன் பகுதியில் ஆஸ்திரேலியாவில் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சபையினுடைய போதகர் வளர்ந்து வருகிற ஒரு சபையினுடைய ஒரு போதகராக இருக்கிறார் நல்ல ஒரு ஊழியம் அவருடைய சபைக்கு சென்றிருக்கிறேன் கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் மனைவி பிள்ளைகளோடு குடும்பமாக அதோடு திருச்சபையில் அநேக விசுவாசிகளோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார் ஆமென் அவருடைய சபையில் இருக்கிறவர்கள் ஒரு தம்பதியர்கள் வந்திருக்கிறாங்க ஜெரோம் மற்றும் அவருடைய துணைவியார் ரெண்டு பேரும் எழுந்து நில்லுங்க ஆமென் அவங்களை கைகளை தட்டி நம்ம வரவேற்போம் கர்த்தர் பிளஸ் ஆசீர்வதிப்பார் உங்களை அமருங்கள் அவளோடு கூட அவங்களுடைய ஃபேமிலியாக தெரில யார் ஒரு சிலர்லாம் இருக்கிறீங்க ஓகே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறீங்க சரி அவங்க பாப்பா வந்து நம்ம இடத்து பிள்ளை ஆஸ்திரேலியாவில் போய் ஆசருடைய சபையில் அங்கே திருமணமாகி இப்போ அங்கே இருக்கிறாங்க சரிங்களா அதனால் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் அடுத்து நீங்களே அதை எழுதிக்கிங்க என்னான்னு சரிங்களா ஓகே ஆஸ்திரேலியாவில் போய் நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் உண்மையிலே நல்லவர் ஆமென் சரி இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் நம்ம மத்தியில் இருக்கிற தேவ ஊழியர் நல்ல பலமான கைத்தட்டோடு கூட பாஸ்டர் ஜான் டி பிரிட்டோ அவர்களை நாம் வரவேற்போம் தேங்க்யூ மை ரிக்வஸ்ட் தி மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ் எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் செயல்படுகிறீர் இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல என் ஆண்டவர் அசைவாடுகிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் என் அருமையான என் பிள்ளைகளை நான் பார்க்கும்போது மலேசியாவிலையும் என் பிள்ளைய பார்க்குறேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த என் பிள்ளைங்களையும் பார்க்குறேன் என் அன்பு பிள்ளைகளை பார்க்குறேன் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்தாலும்
அன்பு மகன் பால் பொனி, என் அன்பு மகள் கிரேஸ், இந்த திருச்சபைக்கு தேவனாலே தரப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போவுமே உங்கள் பால் பொனியோடையும் கிரேஸோடையும் கனெக்ட்லேயே இருங்க. ஜஸ்ட் கீப் இன் கனெக்ஷன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் கனெக்டில் இருந்தீங்கன்னா, கனெக்டட்லே இருந்தீங்கன்னா, அவங்களோட இணைஞ்சிருந்தீங்கன்னா, எவ்ரிடே யூ வில் பி ஹார்வெஸ்டிங் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இன் அபண்டன்ஸ். உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, தினமும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. மோர் யூ கனெக்ட், த மோர் யூ வில் ஹார்வெஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை அருமையாக, நான் இந்த வேற எங்கேயும் இல்லை, இந்த பாட்டை எத்தனையோ இடத்துல பாடணும்னு இருந்தேன், ஆனால் I just, Lord, let me to sing only here. Okay. Ella apdi irundha velathile apdi elundhu deva prasannath apdi enakaga neer seiyum adisayam en kangal paarkavittalum oru naalum neer niruthuvadillai nanmaigalai niruthuvadillai enakaga neer seiyum adisayam என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி சொன்னவர், அற்புதம் செய்பவர், பக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. ஓஹோ, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், பக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. செயல்படுகிறே இந்த இடத்திலே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. செயல்படுகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், பக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், பார்க்க மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவது, நீங்க பாடுங்க, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Never stop, you never stop working. Waymaker, miracle worker,
storm is keeper, light in the darkness. My God, that is who you are. Oh, Waymaker, miracle worker, storm is keeper, light in the darkness. My God, that is who you are. Vali seivavan, adbhutam seivavan. சபையார் நீங்க பாடுங்க பாப்போம். ஓஹோ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நர்மையான ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பெரிய காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க, பெரிய திட்டங்களை இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அதனுடைய திரையை இந்த நாளிலே விரித்து காட்ட அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே எல்லா துதிகன மகிமையை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much, brothers. Thank you. பிரியமானவர்களே, மலேசியா போதகர்களுடைய உயிர் மீட்சி கூட்டத்துக்காக அன்பான ஊழியக்காரர் ரெவரன் பால்பனி அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். ஆகவே அந்த ஊழியத்தினுடைய அந்த செயல்பாடுகள், ஊழியக்காரர்களுக்கு அடுத்த நிலைமைக்கு அவர்களை நடத்த வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, பேண்டமிக் முடிந்து பிள்ளைகள் வரும் பொழுது மறுபடியும் அவர்களை அடுத்த நிலைமைக்கு, அடுத்த கட்டத்துக்கு, முந்தின காலங்களில் இருந்த அந்த பிரகாசத்திற்கு நடத்த வேண்டும் என்று இந்த ஒரு தேவ மனிதன் கொண்டிருந்த அந்த தீர்க்கமான தரிசனம் இருக்கிறதே, அந்த தரிசனத்துக்காக அடியனை அழைத்த பொழுது மனமுவந்து ஆவியானுடைய உத்தரவின்படி ஏற்றுக்கொண்டேன். காரணம், 2019 என் அன்பு சகோதரன், அன்பான மகன் நந்தகுமார், அன்பு மகள் அலிஷன், அவங்க திருமணத்துக்கு வந்து இங்கிருந்து மலேசியாவிலேருந்து போய் லாக்டவுனில் உட்காந்ததோடு சரி, திரும்ப கதவு திறந்தப்போ மறுபடியும் எங்கே காலை வச்சுருக்கேன்னா, இதே மலேசியாவில் தான் காலை வச்சுருக்கிறேன். அப்பொழுது நான் யோசித்து பார்க்கும் பொழுது, தெர் இஸ் சம்திங் தட் ஆக்சுவலி, அதாவது பரமண்டலத்தில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு இணைப்பை, ஏதோ ஒரு வித்தியாசமான செயலை தேவன் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். மலேசியா தேசம் இனி இருப்பது போல இருக்காது. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதும், இந்த தேசம் செழிப்பதும், இந்த தேசம் தன் உயர்வுக்கு மேலே போவதும் யார் கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், தன் பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் இந்த தேசத்தை இனி வரும் நாட்களிலே ஆசீர்வதிக்கப் போகிறார். தமிழினுடைய பாட்டுகள் எழுதுகிற மூதாட்டி ஔவையாரிடத்தில் அதியமான் நெடுஞ்செழியன் கேட்டானா,
என் நாடு எப்போ மேலே வரும், என் நாடு எப்போ முன்னேறும் அப்படின்ன உடனே அந்த ராஜாவுக்கு அந்த அவ்வை பாட்டி சொன்னாங்களாம், வரப்புயர அப்படின்னாங்களாம். அப்படின்னா நெல் போகிற, நெல் விளையிற வயலுக்கு போனீங்கன்னா அந்த நடந்து போகிறதுக்கு வரப்பு வச்சுருப்பாங்க, அது மேலே தான் நீங்கள் நடந்து போகணும், அந்த வரப்புயர அப்படின்னாங்களாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாங்களாம், வரப்புயர நெல் உயரும், உன்னுடைய அந்த நடந்து போகிற நடைபாதை எந்த அளவுக்கு நீ உயர்த்தி கட்டுகிறாயோ அதற்கு மேலே உன்னுடைய நெல் பயிரானது உயரும் அப்படின்னாங்களாம். நெல் உயர குடி உயரும், நெல் பயிர் எவ்வளோ உயரமாக வளருதோ அந்த வளர்ச்சி, அந்த ஆசீர்வாதம், அந்த செழுமையை பொறுத்து உன் ஜனங்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை தரமானது மேலே உயரும் அப்படின்னாங்களாம். குடி உயர உன் கோல் உயரும் அப்படின்னு சொன்னாங்களாம். உன் ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் உயர உன்னுடைய அரசாங்கத்தினுடைய ராஜ்ய பாரம் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னாங்களாம். அதுபோல் இந்த தேசத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இனி வரும் நாட்களின் செழிப்பு, இனி வரும் நாட்களின் உயர்வு, இனி வரும் நாட்களில் உள்ள பெரிய பெரிய புதிய பரிமாணங்கள் மலேசிய தேசத்திற்கு யாராலே வரும் என்று சொன்னால் தன் பிள்ளைகள் உயர 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 கர்த்தர் இந்த தேசத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே அந்த பாஸ்டர்ஸ்னுடைய கேம்பில் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருந்தாங்க, நியூ சீசன் நியூ லெவல், புதிய பருவம் புதிய நிலை என்று சொன்னார்கள். ஆகவே ஏசையா 43:19 அடிப்படையில் நான் அவர்களுக்கு அந்த இடத்திலே இரண்டு செய்திகளை, அதாவது மூன்று பகுதிகளாக பிரித்து நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் இன்னும் அடுத்து ரெண்டு கட்டங்கள் இருக்கிறது. நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் மூன்றாம் கட்டத்தினுடைய செய்தியை இந்த திருச்சபையில் கொடுத்து இந்த திருச்சபை பிள்ளைகளை புதிய பருவம் புதிய நிலைக்கு கர்த்தர் உயர்த்தப் போகிற காரியத்திற்காக வழி நடத்தப் போகிறார் என்பதை என் ஆவியிலே உணர்ந்தேன். ஆகவே அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏசையா 43:19 இப்படி சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா, பிஹோல்ட் ஐ வில் டூ எ நியூ திங், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த ஹார்வெஸ்ட் திருச்சபையிலே அங்கு ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்கும் செய்தி போக போக நீங்கள் இப்பொழுதே நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். காரணம், பின்வரும் செய்திகள் இருக்கிற சந்தோஷத்தை முன்பே விசுவாசித்து நாம் கர்த்தருடைய நாமத்தில் அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவன் தனிப்பட்ட வித குடும்பம் குடும்பமாக, தனிப்பட்ட நபராக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற ஒரு புதிய காரியத்தை பார்க்க இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த வார்த்தை இதோ என்ற வார்த்தை எப்படி என்று சொன்னால், அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனோ இல்லை ஒரு மனுஷியோ எதையோ ஒன்று தவறவிட்டால் உடனே பின்னால் போகிறவங்க தோளை தட்டி நிறுத்தி அதை பார்க்க சொல்வார்களே, அதுபோல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் என் ஆர்வஸ் திருச்சபையினுடைய அன்பு குடும்பமே, கர்த்தர் உன் தோளை தட்டி சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கவனம் இல்லாமல், கவனமற்று நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், நெருக்கங்களிலே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரயாண பாதை, உன்னுடைய வாழ்க்கை பாதை, உன்னுடைய ஊழிய பாதை, உன்னுடைய பொருளாதார பாதை, உன்னுடைய வேலை, உன்னுடைய வியாபாரத்தின் பாதை, அவைகளிலே நெருக்கத்திலே அங்கும் இங்கும் பார்க்காமல் நீ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உன் தோளை தட்டி சொல்கிறாரு, எப்பா வெயிட், ஐ வில் டூ எ நியூ திங். அது எப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே புதிய காரியத்தை செய்ய போகிறீரா எப்பொழுது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அது ஏதோ மறுநாள் அல்ல, இல்லை ரொம்ப நாள் கழிச்சல்ல, இல்லை 2 வருடம் கழிச்சல்ல, இப்பொழுதே அது தோன்றும். இந்த ஆராதனையிலேயே கர்த்தர் அந்த காரியத்தினுடைய புதிய காரியத்தின் ஆரம்பத்தை, அந்த புதிய காரியத்தின் ஆரம்பத்தை கர்த்தர் இப்பொழுதே துவங்கி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியல, அதனால தான் ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் அதை அறியீர்களா? டோன்ட் யூ நோ தட் ஐ எம் கோயிங் டு பிஹோல்ட், ஐ வில் டூ எ நியூ திங் நவ், ரைட் நவ். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்கள் நிறைய இருக்கலாம்,
நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீண்ட நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல வருடங்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஏன் சில காரியங்களை ஜெபித்து இனி இது நமக்கு கிடையாது என்று நீங்கள் கூட முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். உங்கள் முற்றுப்புள்ளியை கமாவாக மாற்றி கர்த்தர் இந்த காலை வழியில் இந்த ஆராதனையை சொல்கிறார், உனக்கு நான் புதிய காரியத்தை துவங்குகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஏசாயா 43 ஏன் இவ்வளவு ஆழமாக, ஏன் இவ்வளவு தைரியமாக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் நிறைய இடங்களில் ஆண்டவர் நான் ஒருவரே என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். அவரே வாய் திறந்து சொல்லுகிறார். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார் என்று சொல்லி. உனக்கு நான் செய்ய போகிறத எவன் தடுக்கிறான்னு இனி பார்ப்போம் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே நினைத்தால் கூட அதை தடுக்க முடியாது. கர்த்தர் புதிய காரியத்தை துவங்குவார். இந்த ஆராதனையை துவங்கி கொண்டிருக்கிறார். அதை கர்த்தரே செய்து முடிப்பார். துவங்கினவரே அதை செய்து முடிப்பார். ஆண்டவர் செய்கிற இந்த புதிய காரியம் இருக்கிறதே, அந்த புதிய காரியம் அது ஈடு இணையற்ற காரியம். அதாவது உங்களுக்கு இந்த புதிய காரியத்தை பிசாசால் செய்ய முடியாது. அவன் ட்ரை பண்ணாலும் சரி, அவன் யோசித்தாலும் சரி, ஆண்டவர் செய்கிற மாதிரியே உனக்கு செய்து உன்னை ஏமாற்றணும்னு நினைச்சாலும் சரி, அவனால் செய்ய முடியாது. நிறைய காரியங்களை பிசாசு ஆண்டவர் செய்கிறது போலவே பொய்யாய் மாற்றலாம். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் உனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் செய்கிற காரியங்களை பிசாசினாலே டூப்ளிகேட் பண்ண முடியாது, பொய்யான தோற்றத்தை உருவாக்க முடியாது. காரணம், அவர் செய்கிற காரியம் ஈடு இணையற்ற காரியம். அல்லேலூயா. உனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் செய்வார். ரெண்டாவது, அந்த காரியத்தை நீ உன்னுடைய மூளை அறிவில் புரிந்து கொள்ள முடியாது. நீ அதாவது நீ விளங்கி கொள்ளவும் முடியாது. இன்னொருத்தர்கிட்ட போய் நீ விளக்கவும் முடியாது. இட் இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள். ஆண்டவர் செய்கிற அந்த காரியத்தை நீ அப்படியே வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு அதை ஒரு புதிய கோணத்தில், அதை ஒரு புதிய பார்வையில், அதை குறித்தே யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே விளங்காமல் போயிட்டுருக்கிறிய. அப்படிப்பட்ட உன் அறிவுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் இந்த ஆராதனையிலே உனக்கென்று ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற அந்த காரியத்துக்கு நீ பேரம் பேச முடியாது. இப்படி செய்த ஆண்டவரே, நான் இப்படி செய்கிறேன் என்று நீ பேரம் பேசவும் முடியாது. அப்படி என்றால் அவர் செய்கிற சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. இப்படித்தான் நான் உனக்கு செய்ய போகிறேன், இந்த வழியிலே உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் என்று சொன்னால் நீ தலைகீழாக நின்னாலும் அந்த வழியை மாற்றவே முடியாது. மாறாக அதிலே நீ உன்னை தாழ்மைப்படுத்தி உன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ நடப்பாய் என்று சொன்னால் மகிமையை நீ நிச்சயம் பார்ப்பாய். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்கிற அந்த பாதைகள் இருக்கிறதே, அவர் சொல்கிறாரு, இதோ நான் வனாந்தரத்திலே உனக்கு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வழியை உண்டாக்குறாராம். எப்படிப்பட்ட வழி? நீங்கள் கடந்து போக வேண்டிய வழியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அப்படின்னா அந்த வழினால, அந்த வழியாக தான் நீங்கள் கடந்து போகணும், வேற வழியே கிடையாது. நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ரூட். பெலிஸ்தீர், அதாவது பெலிஸ்தீர் இந்திய, அதாவது கானான் தேசத்துக்கு போவது பெலிஸ்தீருடைய தேச வழியாய் போவது சமீபமாக இருந்தாலும், பிலஸ்டைன்ஸுடைய லேண்டு வழியாக கானானுக்கு போகிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி ரொம்ப கிட்ட இருந்தாலும், வேதம் சொல்லுது கர்த்தர் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. மாறாக வனாந்திர பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். ஒரு நீண்ட பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். நம்மளாம் கூட யோசித்திருப்போம், இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எவ்வளவு ஷார்ட் ரூட், அதாவது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரியா, என்னதான் கூகுள் ஆப்பில் வந்து கூகுள் மேப்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி வேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எதுக்கு வேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம்? ஏன்னா அதுதான் அந்தந்த நேரத்தில் இங்கே இப்படி இருக்குது, குறுக்கால் இப்படி புகுந்து போ, நெடுக்கால் இப்படி புகுந்து போ, அப்படியே வேகமாக போகும்போது 110-140 பறக்கும்போது ஸ்பீட் கேமரா இங்கே இருக்குது என்று சொல்லி உன்னை எச்சரித்து கொண்டு உன்னை எப்படியாவது வெகு சீக்கிரத்தில் கொண்டு போவதுக்கு அந்த ஆப் உனக்கு உதவுது. ஆனால் ஆண்டவர் வேஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறவர் இல்லை. அவருடைய ஆப்பு தான் காட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுவார். சொல்லுவார், இந்த லைன்னா இந்த லைன் தான். காரணம் என்ன தெரியுமா? எகிப்து, அதாவது அந்த வழி ஆண்டவர் கூட்டிகிட்டு போன வழியை பாருங்கள். கூட்டிகிட்டு போய் எங்கே விட்டார்? பாலைவனத்தில் விட்டுட்டார். பாலைவனத்தில் விட்டார். முன்னால் பார்த்தா செங்கடல். சரி, முன்னால் செங்கடல் என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்ருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா விட்டவன் என்ன செய்கிறான்னா ஃபுல்லாக சேஸ் பண்ணி வர்றான். பார்வோன் அவன் படைகளோடு சேர்ந்து அவன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வசனத்தை, நான் பார்வோனுடைய ரதங்களாலும்
குதிரை வீரர்களாலும் உங்கள் எதிரியினாலும் நான் மகிமைப்பட வேண்டும். உன் மூலயமா உனக்கு செங்கடலை பிளந்து நான் மகிமைப்படுவேன், அது எனக்கு தெரியும். ஆனால் நீ தெரிஞ்சுக்கணும், உன்னை துரத்திட்டு வரான அந்த எதிரியின் வழியாகவும் நான் மகிமைப்பட வேண்டும். ஆகவே நேர் வழியாய் போவது சமீபமானாலும் உன்னை நான் என்னுடைய வழியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். காரணம், உனக்கும் உன் மூலமாகவும் எனக்கு மகிமை வரணும், உன் எதிரியின் மூலமாகவும் எனக்கு மகிமை வர வேண்டும். அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே கடந்து போக வேண்டிய பாதைக்கும் ஆண்டவர் புதிய காரியம், ஒரு புதிய முறையை செய்வார். புதிய காரியம்னா ஆண்டவர் ஏதோ புதுசாக கொடுக்க போறார் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கிறது, நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்ய போகிற புதிய முறை இருக்கிறதே, த நியூ வே, புதிய பாதை, அது உன்னால் விளங்கி கொள்ள முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே கடந்து போகிற பாதை மாத்திரமல்ல, நீ நடந்து போகிற பாதையும் கர்த்தர் உனக்கு விசாலமாக்கி ஒரு புதிய முறையிலே நடத்தி செல்வார். அல்லேலூயா. நீங்கள் நடந்து போக வேண்டிய பாதையும், என் அருமையான சகோதர சகோதரிகளே, என் பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே வேளையில் பிசாசினால் நீங்கள் நடந்து போகிற இந்த வேளையில் நிறைய நெருக்கங்கள் வரும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் மகிமையாக நடக்கிறதுனால, ஆண்டவரை பின்பற்றி நீங்கள் நடக்கிறதுனால, ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தில் உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்து போவதனால, பிசாசு வந்து உங்களுக்கு ரத்தன கம்பளத்தை விரித்து, ரெட் கார்பெட் விரித்து தாராளமாக நடந்து போக சல்யூட் அடிக்க மாட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு எதிரிலே வந்து உங்களை அழுத்த வேண்டுமோ, உங்களை சோதிக்க வேண்டுமோ, அவ்வளவு சோதனைக்குள்ளே உங்களை கொண்டு போவான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சோதனையோடு கூட சோதனையிலே தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் இந்த கர்த்தர் உனக்கு புதிய விதத்தில் உருவாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் பிரியமான சகோதரனே, என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் இந்த காலை ஆராதனையில் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு செய்ய போகிற இன்னொரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், வனாந்தரத்திலே தன்னுடைய காரியங்களை புதிதாய் நடப்பிக்கிறவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதே ஏசையா 43:20 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களை நான் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கெட் ரெடி ஃபார் த நியூ வாட்டர். தைரியமாக சொல்லுங்க, கெட் ரெடி ஃபார் த நியூ வாட்டர். புதிய ஒரு தண்ணீரினுடைய காரியம், ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நான் வனாந்தரத்தில் என் ஜனத்துக்கு தண்ணீர்களை உண்டாக்குவேன், ஆண்டவர் தண்ணீர்களை உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் டெசர்ட்டில் எளிதாக கிடைக்காத ஒரு காரியம் என்னென்னா தண்ணி தான். வேற எல்லாம் கிடைக்கும், ஆனால் வனாந்தரத்தில் ரொம்ப எளிதாக கிடைக்காத காரியம் தண்ணீர் மாத்திரம்தான். தண்ணீர் தாகம், ஆகார், வீட்டிலிருந்து ஓடுறா, சூருக்கு போகிற வனாந்தரத்தில் ஓடும் பொழுது அலைந்து திரியிறான். கடைசியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவளை ஒரு நீரூற்றண்டையிலே சந்தித்து அந்த நீரூற்றண்டை அவளுக்கு ஒரு லகோய் ரோயி, ஒரு நீரூற்றாக மாற கர்த்தர் கிருபை செய்கிறான். தாகத்தோடு வேகத்தோடு ஒரு பிள்ளைய, கொஞ்ச நாள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைய கர்ப்பத்தை சுமந்துக்கிட்டு ஓடி வனாந்தரத்தில் வர்றான். நம்ம பெண்கள், அருமையான சகோதரிகள், நல்ல ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வாதம். வைதவே நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் ஒரு புதிய காரியத்தை எதிர்பாருங்க. இனி வரும் நாட்களில் பிள்ளைகளுக்காக வேங்கி கொண்டிருக்கிற, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒரு புதிய பாதையை திறந்து கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களில் உங்கள் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கர்ப்பமா, நான் சொல்லுகிற எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, உன் ஊற்று கண்ணும் ஆசீர்வதிக்கப்படும், உன் மனைவியினுடைய கர்ப்பமும் ஆசீர்வதிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக வசனம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். ஆமாம், அதையும் என்கிட்ட எதிர்பார்த்துட்டு கூடாது, வேலைக்காகாது. நீ நடத்த வேண்டிய காரியத்தை நீ நடத்தணும். ஆனால் அந்த அந்த காரியங்களில், கணவன் மனைவினுடைய அந்த அன்பின் காரியம், கணவன் மனைவினுடைய அந்த பரிச்சயமான காரியம், கைகளை பிடித்து ஜபத்தோடு தேவனே ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து பாருங்கள். என் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம், ஒரு குழந்தையாக, ஒரு கருவாக, ஒரு சிசுவாக உங்கள் வாழ்க்கையில் பிறந்து அது இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறதுனால கரம் உயர்த்தி எல்லாம் விசுவாசத்தோடு கர்த்தர் நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். நல்ல நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ், இயேசுவே, மக்கு சோத்திரம், மக்கு சோத்திர ராஜ்யம், நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்ப்பத்தோடு சுமந்து ஓடுகிற பெண்
ஆகார் ஓடுகிற பெண் அவளை வந்து அந்த சாராள் கடினமா நடத்துறா. ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து ஓடி வர்றா. ஆண்டவர் பார்த்தாரு, சே போ, என்னுடைய ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், என் பிள்ளை ஆபிரகாம் அவன் வீட்டில் நில்லையே என்று சொல்லி ஓடுகிற அவளையும் கர்த்தர் விட்டு விடலைங்க. இரக்கத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், தேவனுடைய திட்டத்திலிருந்து தான் வெளியே ஓடுறா. ஆனால் திட்டத்திலிருந்து வெளியே ஓடுகிறவளையும் தடுத்து நிறுத்தி அவளுக்கு தேவையானதை கொடுத்து மறுபடியும் அந்த திட்டத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறான். அல்லேலூயா. ஆக விசுவாசிக்காத, விசுவாசத்துக்கு சம்பந்தமே இல்லாத, விசுவாசத்துக்கு ஒரு பொருட்டே இல்லாத ஆகாருக்கே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார் என்று சொன்னால், அவர் நாமத்திலே ரட்சிக்கப்பட்டு அவராலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு உட்கார்ந்து இந்த ஆராதனையிலே அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க உனக்கு கர்த்தர் செய்யாமல் விட்டு விடுவாரா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நிச்சயம் உனக்கு செய்வார். சரி, பிள்ளை பிறந்துடுச்சு. பிள்ளை பிறந்த பிறகு என்ன செய்யறா? வீட்டில் இருக்கிறா. அந்த பிள்ளையும் வளருது. ஆனால் அந்த பிள்ளை கேலி பண்ணுற பிள்ளையாக வளர்ந்துடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையும் வீட்டில் பிறக்குது. வாக்குத்தத்தின் பிள்ளை வீட்டில் பிறந்த உடனே என்ன செய்கிறதுனா, இயேசுவின் நாமத்தில் இது இன்னொன்று வருது. அதாவது இந்த பிள்ளைக்காக குழந்தைக்காக ஜபம் பண்ணுறவங்க, நான் சொல்கிறேன், பிறக்கிறதெல்லாம் ரெட்டை குட்டிகளாக பிறக்கும், ரெட்டத்தனையாக பிறக்கும். கம் ஆன், கெட் ரெடி டு ரிசீவ் இட். இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது, அதனால தான் சொல்கிறேன். உன்னுடைய மந்தைகளிலே ஒன்றும் மலடா இராமல் இரட்டை குட்டி ஈன்று கழவைகளாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே வீட்டில் பரியாசத்தோடு கேலி பண்ணிட்டு வளர்றான். வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்க கேலி பண்ணி கொண்டு வளர்றான். வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு சாராள் சொன்ன உடனே ஆகாரையும் அவன் மகன் இஸ்மவேலையும் கூப்பிட்டு வெளியே அனுப்புகிறான். இந்த ஆபிரகாம் திரளான ஐஸ்வர்யமும் ஆடுகளும் மாடுகளும் பொன்னும் வெள்ளியும் உடைய எவனவா இருந்தான்? என்ன எல்லாம் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். நான் பைபிளில் இருக்க தான் கேட்குறேன். என்னவா இருந்தான்? ஐஸ்வர்யான் இல்லை, கரெக்ட். யார் சொல்கிறது? காட் பிளஸ் யூ. எப்படி இருந்தான் தெரியுமா? சீமானாக இருந்தான். கோட்டீஸ்வரன்றது முதல் நிலை, ஐஸ்வர்யவான்ன்றது அதுக்கு அடுத்த நிலை, சீமான் அப்படின்றது உச்ச நிலை. அப்படிப்பட்ட உச்ச நிலைமையில் இருக்கிறவர், இட பிள்ளை போகுது, நீ தான் கூட்டிகிட்டு வந்த, ஆகார் மேலே ஆசைப்பட்டிருந்த. ஆகார்னா தேனின்னு அர்த்தம். அந்த தேனி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகும்போது அப்படியே மனசுக்குள்ளே பெண்டுலாம் அடிச்சிக்கிட்டே இருந்தது ஆபிரகாமுக்கு. அதனால தான் சாராள் சொன்ன உடனே எஸ்ன்னு படகோட் பச்சை கொடி காட்டார். மனசுக்குள்ளே டிங்கி டிங்கின்னு ஆடுது. வாமா மின்னல்னு அவர் விர்றன் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகணும்னு சந்தோஷப்பட்டார். இவ்வளவெல்லாம் இருந்தியே, ஒரு பிள்ளையும் பெற்றாலே, அந்த பிள்ளையும் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவரே சொன்னாரு. ஜபம் பண்ணும்போது அந்த பிள்ளைக்காகவும் ஜபம் பண்ணியா அப்ரஹாமே? ஒரு கையில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம், கொஞ்சம் ஆடு கொஞ்சம் மாடு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஒன்றுமே இல்லை, ஒரு துருத்தியில் தண்ணீர், ஒரே ஒரு துருத்தி தண்ணீர். அந்த துருத்தி தண்ணீரும் பெயர் செபா வனாந்தரத்தில் தாஞ்சு போச்சு. அலைந்து திரியிறான். 12 வயசு 13 வயசு பையன் சாகிறத பார்த்து அம்பு பாய்கிற தூரத்தில் போய் ஆகார் அழுகுறா. ஐயோ, என் பையன் சாகிறத, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அந்த பிள்ளை அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சத்தம் போட்டு அழுகுறான். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அடிமை பெண்ணு தானுங்க, அடிமை பெண்ணுக்கு பிறந்த வந்தாங்க, தன் சகோதரருக்கு விரோதமாய் குடியிருக்கிற வந்தாங்க, ஈசாக்க கேலி பண்ண வந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்டவனுடைய சத்தத்தையும் கேட்டு எங்கேயோ போய் நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னாலே ஆகார் பெயர் செபா வனாந்தரத்தில் அவ கண்ணை திறந்து பார்த்தா தண்ணி இல்லையே சாக போகிறேன்னா. கடைசியில் எங்கே இருந்துச்சு தெரியுமா தண்ணீர்? கண்ணை திறந்து கால் கிட்ட பார்த்தா காலு கிட்டையே மணல், வனாந்தரத்தின் மணல் வந்து மூடிக்கிட்டு இருக்குது, சாண்ட்ஸ்டாம். அந்த மணல் நீங்கின உடனே அந்த காலு கிட்டையே அந்த நீரூற்றை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, அங்கும் இங்கும் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து உன் கண் அங்கே இங்கே மலிஞ்சு போய் தேவன் வைத்திருந்த பொக்கிஷத்தை பார்க்க மறந்துருக்கிறது. நீ எங்கே இருக்கு தெரியுமா பொக்கிஷம்? அங்கே கிடைக்குமா? இங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா? கர்த்தர் உன் காலுக்கு கிட்டையே, நீ நிற்கிற இடத்திலேயே, இந்த ஆராதனை ஸ்தலத்திலேயே தேவன் உன் ஆசீர்வாதத்தை உன் காலுக்கு கீழ வச்சிருக்கிறார். கண்ணை திறந்து பார்.
ஆகவே பாருங்க, வனாந்தரத்துல தண்ணீர் கிடைப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆக தண்ணீர் கிடைக்கணும். வேதத்துல பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன், ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதும் நீங்கள் ரட்சிப்பின் நீரூற்றுகளிலிருந்து மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பையும் தண்ணீருக்கு அடையாளமா ஆண்டவர் பேசுறாரு. ஆவியானவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஒருவன் எண்ணில் தாகம் உள்ளவனாய் இருந்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் பொழுதும் தண்ணீருக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுகிறார். வசனத்தை பாருங்க, வானத்திலிருந்து மழை பெய்வது போல, தூறல் பெய்வது போல என் வசனம் உங்கள் மேலே புல்லின் மேலே தயவாய் இறங்கும் என்று வசனத்தையும் கர்த்தர் மழைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள நாமத்தில் சொல்லுகிறேன், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் உன் தாகத்துக்கு தண்ணீர்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தண்ணி, கெட்டு போன தண்ணி, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி, கடலில் இருக்கிற தண்ணி மனுஷனால் சுத்திகரித்து பாட்டிலில் போட்டு விற்க தான் முடியும், ஆனால் தண்ணியை உருவாக்க முடியாது. ஆனால் இந்த கர்த்தரோ சுத்திகரிக்க அவசியம் இல்லாத, எந்த காரியத்துக்கும் நீ போய் கஷ்டப்படாத, தானாக தண்ணீரை மழையை உருவாக்கி உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் தான் அவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் நான் தண்ணீர்களை உனக்கு உண்டாக்குவேன். ஆண்டவர் செய்கிற இந்த வனாந்தரத்தில் செய்கிற தண்ணீர் மூணு காரியத்துக்காக ஆண்டவர் செய்வாராம். உன் வாழ்க்கையில் நடந்து போகும் பொழுது, உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளில் மூன்று விதமான பிரச்சனை வரும், அந்த மூன்று பிரச்சனைக்கு கர்த்தர் உனக்கு புதியாக தண்ணீரை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த புது தண்ணீருடைய மூன்று செயல்கள், த த்ரீ ஆக்ட்ஸ் ஆஃப் த நியூ வாட்டர், எதுக்குன்னா, ஒன்று டு ஃப்ளரிஷ், செழிப்புக்காக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, உன்னுடைய தாகம் தீர்க்கப்பட கர்த்தர் செய்கிறார், டு குவெஞ்ச் யுவர் தர்ஸ்டி. மூன்றாவது, டு ட்ரிங்க், நீ குடிப்பதற்காக கர்த்தர் புதிய தண்ணீரை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, முதலாவது சொல்லுகிறேன், நீதிமொழிகளின் புத்தகம் 25:25 வசனத்தை வாசித்து பாருங்க. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூர தேசத்திலிருந்து வர்ற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமா, ஆத்துமா விடாய்த்து போயிருக்குங்க. ஆத்துமா விடாய்த்து போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ட்ரை ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை, மனசில் ஒரு சோகம், ரொம்ப கஷ்டம். காரணம், வீட்டில் பிரச்சனைகளை பார்த்து, சில அருமையான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து அது நெகட்டிவாக ரிசல்ட்ஸ் வந்த உடனே, அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து இழந்து போன உடனே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கீங்கன்னா, மனதுக்குள்ளே அப்படியே சோகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. யாக்கோபு அப்படி தான் உட்கார்ந்தார். யாக்கோபு, முற்பிதாவாகிய யாக்கோபு என்ன செய்தார் தெரியுமா? அவர் வீட்டில் உட்கார்ந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யார் அப்படின்னா, யோசேப்பு. ஆனால் யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களுக்கு பிடிக்காது. ஆகவே சகோதரர்களை பார்க்க போன யோசேப்பை எல்லாருமா சேர்ந்து, அண்ணன் தான், அண்ணன்மார்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்தாங்க தெரியுமா? இவனை கொன்று போட வேண்டும், இவனை கொன்று போட வேண்டும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தான் யோசேப்பு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பார். மகனே, நான் உன்னை கொண்டு இந்த மலேசிய தேசத்தை செய்வேன்னு சொல்லியிருப்பார். மகனே, உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நான் உன்னை பயன்படுத்த போகிறேன்னு ஒரு கனவில் ஒன்று பேசியிருப்பார். ஆனால் கனவு வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாறி உட்காருவோம். அத்தனை பேரும் தெருவில் போகிறவரவங்களாம் எதிரியாக மாட்டோம், வீட்டில் இருக்கிறவங்க. ஏன், நம்ம கனவை யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் சொல்லுவோம். இப்படி சொல்லுவோம், கனவு, நல்ல கனவு. நானும் ஒரு முறை என்னாச்சுன்னா, வீட்டில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம், மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, மகளுக்கு அவள் வந்து சிக்காக இருந்ததுனால வந்து அவங்க மம்மி பக்கத்தில் படுத்துக்கிட்டான். நீட்டாக வந்து அவங்க மம்மி பக்கத்தில் படுத்துக்கிட்டான். இவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. நடு ஜாமம், விடிய காலம் ஒரு 2 மணி இருக்கும். கீழே பார்த்தா திடீர்னு சத்தம் கேட்குது கிச்சனில். எழுந்தேன், நேராக கீழே இறங்கி வந்தேன் கிச்சனுக்கு. கதவை திறந்த லைட்டை போடுறேன், கிச்சனில் ஒரு திருடன் என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு ட்ராயர் இதை ஓப்பன், அதில் இருக்கிற கத்தியை தூக்கி கையில் வச்சு நின்றுட்டுருக்கிறான். நான் பார்த்துட்டு, ஏய் யார் நீ, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே நான் பண்ண போகிறேன். அவன் கத்தி எடுத்துகிட்டு குத்த வரும்போது ரெண்டு கையை வச்சு ஒரே பஞ்சு முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தேன். அடித்ததான், எப்பா ஏன்ப்பா என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் தட்டி எழுப்புனான். அந்த சீனில் நான் அந்த அந்த டைலாகெல்லாம் பேசுகிறேன்.
அப்போ என் மக வந்து மம்மி டூ சம்திங் மம்மி இஸ் பிளாபரிங் மம்மி ஒரே உளர்றார் மம்மின்னு தெரியாம என்னை தொட்டு எப்போ தூங்குங்கன்றதுக்காக என் பொண்டாட்டி தொட்டா அங்கே கனவுல திருட என்கிட்ட ஏற்ற வர்றான் விட்டான் ஒரு குத்து இப்படியெல்லாம் கூட கனவு வரும் ஆனால் தேவ பிள்ளைகளே தேவன் உனக்கு கொடுத்த தரிசனம் இருக்கிறது தேவன் உனக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அது உனக்கு விரோதமாக மாறும் பொழுதே அதன் நிமித்தம் நீ பகைக்கப்படும் பொழுதே அப்போவே நீ சந்தோஷப்பட்டு கழிக்கு வரணும் கர்த்தர் கொடுத்த தரிசனம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அல்லேலூயா இந்த யோசேப்பை என்ன செய்தாங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு ஆட்டை அடித்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ரத்தத்தில் துவச்சி கொண்டு வந்து அவனை எகிப்துக்கு விற்றுட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லா பிரதர்ஸும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்பா ஒரு மிருகம் உங்கள் மகனை பீருண்டு போட்டது பீருண்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ஒரு புலியோ சிங்கமோ பாஞ்சி நம்மளை பிடிச்சி நம்ம இந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம் அப்படியே பிடிச்சி இழுத்ததுன்னா இந்த ஷர்ட்டு இந்த கோட்டுக்கிட்டெல்லாம் ஓட்ட ஓட்டையாக மாறிடும் அந்த நகத்தில் பீருண்டு போனது யாக்கோபு அவர் பாருங்கள் அவர் அந்த ஆதி நாளில் வந்து ஏமாத்தினார்ல அப்பாவை அவங்க அப்பாவை வந்து ட்ரெஸ்ஸு போட்டு ஏமாத்தினாரு ஈசாக்கை சரியா மாமனார் வீட்டுக்கு வந்தார் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டாவது பொண்ணு மேலே ஆசைப்பட்டா அவன் ஜித்தன் இவனுக்கு மேலே எத்தன் அவன் என்ன பண்ணான் நைட்டில் இந்த மாதிரி லைட் வச்சா கல்யாணம் பண்ணாங்க லாந்தர் லைட் வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அந்த கல்யாணம் தாலி கட்டுற நேரத்தில் மூத்த பொண்ணு உட்காந்து வச்சுருந்தார் என்ன பண்ணார் ரெண்டாவது பொண்ணு உட்காந்துருந்தா என்ன பண்ணார் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்பா பேச்சு அப்படியே கேட்குறதுக்கு பாரன் ரெண்டாவது பொண்ணு உட்காருன்னு எப்பா அக்கா நீ நீ உட்காரு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு உள்ளே மாற்றும் போதே சொல்லிட்டாரு மூத்த பொண்ணை பார்த்து ஏய் உனக்கு தான் கல்யாணம் இன்றைக்கி எப்பா இல்லைப்பா ரெண்டாவது அவன் மேலே தான்ப்பா ஆசையாக இருக்கிறான் மாமா இல்லை இல்லை உனக்கு தான் கல்யாணம் நீ ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிரு காலி கட்டுற நேரத்தில் அங்கே உட்காந்து மந்திரம் சொல்லியிருந்தான் பாரு அவங்ககிட்ட சொன்னே ஃபூன் அந்த லாந்திர ஊதுறா அப்படின்னா அவன் கரெக்டாக ஃபூ அப்படின்னு ஊதிட்டான் அவ்வளோதான் நம்பர் டூவை எழுப்பிட்டு நம்பர் ஒன்னை உட்கார வச்சிட்டான் ஏன் தெரியுமா இவர் இவங்க அப்பா வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு இவர் நம்பர் டூ ஒன்று இருக்கிறான் இவர் நம்பர் டூ நம்பர் ஒன்னாக தன்னை மாற்றினாரு இங்கே மாமா நம்பர் ஒன்னை நம்பர் டூவாக மாற்றி உட்கார வச்சிட்டார் அப்புறம் என்ன லே ஆள் சாதாரண ஆள் இல்லை ராத்திரி பூரா ஊங்குட்டியே அவனை ஏமாற்றிட்டான் கல்யாணம் ஆகி போய் ஒரு ரூமில் என்ன இல்லை ராக்கேலே எப்படி பரவாயில்ல கவலைப்படாத உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு காக்கா கண்ணி ஓட்ட கண்ணு ஒரு பக்கம் சைடு அடிச்சிட்ருக்கு எப்படியாவது அவளுக்கும் ஒரு மேரேஜ் பண்ணிடலாம் ஏன்னா வாய் திறந்து பேசுகிற தெரிஞ்சிடும்ல சத்தம் தெரிஞ்சிடும்ல ஊங்குட்டியே நைட்டு முடிச்சு காலையில் எழுந்து பார்க்குறான் மாமா என்ன மாமா இது மொத்தமாக மாற்றிட்டுருக்குறேன் அவளையும் கொடுக்குறேன் இன்னும் 7 வருஷம் வேலை செய் ஈஸி ஃப்ரீ லேபர் அருமையானவர்களை நல்லா கவனித்து பாருங்கள் யாக்கோபு தன் வாழ்க்கையில் தன் விதைத்த விதைக்கெல்லாம் தன்னுடைய மாம்சத்தில் விதைத்த விதைக்கெல்லாம் ஒரு அறுவடையின் காலம் நியமிக்கப்பட்டிருந்தது ஹார்வஸ்ட் திருச்சபை பிள்ளைங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆசீர்வாதங்களை விதைங்க ஆவியில் விதைங்க சந்தோஷத்தை விதைங்க எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் விசுவாசத்தை விதைங்க அறுவடை செய்வீங்க பெரிய அளவில் அறுவடை செய்வீங்க அருமையான சகோதர சகோதரிகளே இந்த யாக்கோபு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறான் ஐயோ என் மகன் பீருண்டு போனான் கிட்டத்தட்ட 17 வயசில் காணாமல் போன இந்த யோசேப்பு அடுத்து 30 வயசில் தாங்க 30 வயசில் அந்த பஞ்சமெல்லாம் வந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாம் போய் அவங்க பிரதர்ஸ் போனோடனே யோசேப்பு சொல்கிறான் நான் தான் உங்கள் பிரதர் நீங்கள் விற்று போட்டிங்களே நான் தான் அது நான் உயிரோடு தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லுங்கன்ன உடனே யாக்கோபினுடைய வீட்டுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க எகிப்துலேருந்து அந்த வண்டியில் எல்லா சாமானும் ஏற்றிக்கிட்டு எல்லா பொண்ணு பொருள் சாப்பாடெல்லாம் ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து கொண்டு அங்கே யாக்கோபு கிட்டே சொல்கிறாங்க உம்முடைய குமாரன் யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான்னு சொன்ன உடனே யாக்கோபுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டார் அப்படியே அப்படியே மூச்சு அடித்து போய் இருக்கிறாரு நம்பலை நிச்சயமாக கிடையாது என் பையன் கிடையவே கிடையாது 13 வருஷமாக என் பையன் செத்துட்டான் செத்துட்டான் செத்துட்டான்னு அந்த ஆத்மா வறண்டு போய் இருந்ததுங்க ஆனால் யோசேப்பு அனுப்பின அந்த வண்டிகளை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது அவன் ஆவி உயிர்த்தது இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வரும் நாட்களிலே நீங்கள் எத்தையோ இழந்து போன காரியங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவைகள் மீண்டும் உரு பெற்று உங்கள் முன்னால் வந்து நிற்கும் பொழுது விடாய்த்து
போனவங்கள் ஆத்துமா உயிர் பெறும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில செழுமையின் தண்ணீரை உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். 90 வயசு ஆயிடுச்சுங்க யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான், 90 வயசு. எந்த சபைக்கு கொண்டு போனாலும், எபேசு சபைக்கு கொண்டு போனாலும் அவரை தூக்கிட்டு தான் போனோம், பெர்கமு சபைக்கு கொண்டு போனாலும் தூக்கிட்டு தான் போனோம், சர்தை சபைக்கு போனாலும் பிலதெல்பியா சபைக்கு போனோம்னாலும் தூக்கிட்டு தான் போனோம். அங்கே போய் அந்த பிள்ளைங்களை பார்த்து 90 வயசில் விசுவாசிகளை பார்த்து சந்தோஷப்பட்ட மனுஷன் திடீர்னு பார்த்தான். டொமிஷியஸ் என்ன பண்ணான், நாடு கடத்தி பத்மூத்தீவில் கொண்டு போய் தனியாக போட்டுட்டான். தனியாக உட்கார்ந்து இருக்கிற அந்த அப்போஸ்தலனாகிய யோவான், ஐயோ என் பெர்கமு சபையில் என்ன நடக்குது, எபேசு சபையில் என்ன நடக்குது, பிலதெல்பியா சபையில் என்ன நடக்குது, நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுறாங்களோ, விசுவாசிகள் என்ன செய்கிறாங்களோ. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தனியாக விட்ட அந்த பத்மில் இருக்கிற யோவானை ஆண்டவர் விட்டாரா? இல்லை, எவர் தண்ணீர் கொடுக்கிறாரோ அவரே அந்த தீவில் தனியாக வந்து இறங்கி 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் அந்த சபையில் நான் எப்படி உலாவுகிறேன் என்பதை கொடுத்து அந்த யோவானை தன்னுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்த அவன் இருதயம் சந்தோஷப்பட கர்த்தர் கிரியை செய்தான். ஒரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாருங்க. என் அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ வாடி போன காரியங்கள் உங்க லைஃப்ல, உங்க லைஃப் வாடி போயிருக்கா, உங்க ஹெல்த் வாடி போயிருக்கா, உங்க சுகம் வாடி போயிருக்கா, உங்க திருமண வாழ்க்கை வாடி போயிருக்கா, உங்க பிசினஸ் வாடி போயிருக்கா, உங்க ஊழியத்தில் ஆவிக்குரிய அபிஷேகம் வாடி போயிருக்கா. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், தூர தேசத்திலிருந்து கர்த்தர் துர்ச்செய்தி அனுப்பலைங்க, நற்செய்தியை அனுப்பிச்சிருக்காரு. இந்த நற்செய்தி விடாய்த்து போன உங்கள் ஆத்துமாக்களை அது புஷ்டியாக்கும். ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏசாயா 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, தாகம் எடுக்குது. தாகம் எப்போ எடுக்கும்? சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தால் தாகம் எடுக்காது. வேகமாக ஓடி முடிக்கிறீங்க, வேகமாக ஓடுறீங்க, ஓடி முடித்த உடனே ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வேகமாக ஓடி முடித்த உடனே அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தண்ணி எடுத்து குடிப்பான். ஏன்னா அவ்வளவு தாகம் எடுக்கும். ஒரு வெற்றியை பெற்று, இல்லை சில நேரத்தில் தோல்விகளை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, பல நேரங்களில் நெருக்கங்களை சந்தித்த என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையில் இந்த தேதியை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த 17 தேதி, இந்த ஜூலை மாதம், இந்த 2022 வருடத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் உன் தாகத்துக்கு அவர் புதிய தண்ணீரை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க வந்தாங்க ஒரு இடத்துல, ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்க வந்தாங்க. ஆனால் தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை, தண்ணி எடுத்து வாயில் வச்சா கசப்பாக இருந்தது. சொல்கிறாங்க மாறா அப்படின்றாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த மாறாவின் தண்ணீரையும் மதுரமாக்குறதற்கு கசப்பு எங்கே இருந்ததோ, பக்கத்திலேயே ஒரு மரமும் இருந்தது, அந்த மரத்தில் ஒரு கிளையும் இருந்தது, அந்த கிளை அங்கே இருக்கிற கசப்பையெல்லாம் உறிந்து கொண்டது. இந்த காலை வழியில் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் கசப்பே நான் டேஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு இனிமை கிடைக்காதா என்று சொன்னால், இன்றைக்கும் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவை நாயகன் உன் பக்கத்திலே நிற்கிறார். அந்த கல்வாரி சிலுவை நாயகனுடைய சிலுவை மரம் உன் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இனி உன் வாழ்க்கை புதிய இனிமையான தண்ணீரால் நிறைந்திருக்கும். சரி, அங்க தண்ணீர் குடிச்சா அதோட தண்ணி தாகம் தீந்துருச்சா? இல்ல, அங்கிருந்து 20 கிலோமீட்டர் நடந்து போறாங்க, ஒரு நாள் பிரயாணம். நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகம புத்தகம் 15:22 வாசித்தீங்கன்னா, மாறா என்ற இடத்துல கசப்பான தண்ணீரை பருகினவங்க அடுத்து 20 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 20 கிலோமீட்டர் நடந்தா தாகம் எடுக்காதா? மறுபடியும் தண்ணி தேவை வராதா? இப்போ தண்ணி அங்கேயும் போகிறாங்க, ஒரு தண்ணியை பார்க்குறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு டவுட் வருது, ஐயோ இந்த தண்ணியும் கசப்பாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இந்த தண்ணியும் எனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது. அந்த மரத்தை அங்கேருந்து பேத்துக்கிட்டு வர முடியாது, அந்த மரத்தோட கிளையை வெட்டவும் முடியாது. அது பக்கத்தில் இருந்தது வெட்டி போட்டாச்சு, இப்போ அந்த மரத்தை அங்கேருந்து இந்த 20 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வர முடியாதே என்று மனதில் ஒருவேளை, ஐயோ அன்றைக்கு நடந்தது போல் நடக்கலையே, ஐயோ அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை போல இல்லையே என்று சொன்னால், நான் இன்றைய நாளிலே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ போய் சேருகிற இடத்துக்கு முன்னாலேயே உன் தேவை சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் அங்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்து வைத்திருப்பார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு சோத்திரம் பண்ணுங்க. ஹலே லூயா,
சொல்லட்டுமா எப்படின்னு சொல்லட்டுமா? இங்கே பாருங்கள், ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ஏலீம்ன்ற இடத்துக்கு. அந்த இடத்துல எத்தனை தண்ணீர் ஊற்று இருந்துச்சு தெரியுமா? 12 தண்ணீர் ஊற்று. 12. ஏன் 12? நடந்து வந்த கோத்திரம் 12. ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஊற்றுன்னு 12 கோத்திரத்துக்கு 12 தண்ணீரை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இந்த ஆராதனையில் என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறது, என் குடும்பம் ஒரு விடுதலையை பார்க்கிறது, எங்கள் ஹோல் ஃபேமிலி ஒரு பிரேக் த்ரூவை பார்க்கிறது என்று சொன்னால், நீ வந்து சேர்கிற இடத்துல உனக்காக ஒரு ஊற்று வைக்கப்பட்டிருக்கும், உனக்காக ஒரு ஊற்று வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதே வேளையில் எல்லாருக்கும் தாகம் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் இப்போது எல்லாருக்கும் தாகம் இருக்கிறதுனால எல்லாரும் 1 லிட்டர் தண்ணி குடிப்பாங்களான்னா இல்லை. ஒருத்தர் 1 லிட்டரு, ஒருத்தர் 1.5 லிட்டரு, ஒருத்தர் 3 லிட்டரு, ஒருத்தர் 4 லிட்டரு, ஒருத்தர் 500 ml, எதையாவது கொடுப்பாங்க, அவங்க தகுதிக்கு ஏற்றபடி கொடுப்பாங்க. அதே 12 நீரூற்று இடத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா வைத்திருந்தார்? 70 பேரிச்ச மரங்களை வைத்திருந்தார். ஏன் 70 வைத்திருந்தார்? எகிப்துக்கு புறப்பட்டு போன யாக்கோபனுடைய முழு குடும்பத்தினுடைய எண்ணிக்கை 70 பேர். என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த காலை வழியில் உன் தாகம் தீர்க்க, குடும்பத்தோட தாகம் தீர்க்கணுன்னாலும் அங்கே ஒரு ஊற்று இருக்கும், தனிப்பட்ட உன்னுடைய பசி தீரணுன்னாலும் உனக்கென்று தனியாக ஒரு பேரிச்ச மரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய காரியத்தையும் கர்த்தர் தேர்ந்து வைப்பார். ஒரு நீங்கள் எல்லாரும் ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா புத்தகம் 24:13 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோசுவா 24:13 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை சத்தமாக வாசிங்க பார்ப்போம். யோசுவா 24:13. முன்னாலேயே இவங்க ஒரு போடாத ரோடு, இவங்க கட்டாத வீடு, இவங்க பண்படுத்தாத நிலம், இவங்க பண்படுத்தாத சபபு, ஃபென்ஸு, வேலி, வீட்டுக்கு தேவையான கரண்ட்டு, அத்தனையும் ஆண்டவர் அங்கே வச்சுருந்தார். இவங்க போய் எதுவும் பண்ணலை. இவங்க போகிறதுக்கு முன்னாலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தத்தையும் ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தார். இந்த காலை ஆராதனையிலே ஒரு புதிய முறையிலே தண்ணீரை கர்த்தர் உனக்கு தருகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ காரியத்தை, ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இப்படி போய் இதையெல்லாம் செய்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நீ யோசித்துட்டு இருக்கிற, நான் உனக்கு இயேசுவை நாமத்தில் சொல்கிறேன், நீ போய் சேருகிற இடத்துல உன் மூளை அறிவில் இல்லை, ஏற்கனவே உனக்காக சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டு கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். நீ மிக சுலபமாய் சுதந்திரித்து கொள்ள வேண்டியதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கென்று கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை வச்சிருக்கிறார். சபைக்கென்று கர்த்தர் ஒரு புதிய விரிவாக்கத்தை வைத்திருக்கிறார். இனிமே போய் தான் அங்கே எல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னமே உங்கள் தேவை என்னதென்று உங்கள் பரமப்பிதா அறிந்தபடினாலே அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்து வைத்திருக்கிறார். இந்த தண்ணி தாகம் இருக்குது, அது இப்போ சரி, நாங்கள் தண்ணி வந்தோம், கசப்பாக இருந்தது, ஏதோ மரத்தை வெட்டி போட்டு ஆண்டவர் எங்களுக்கு அதை புதுசாக மாற்றி கொடுக்குறார், சரி. நடந்து போகிறோம், அந்த இடத்துல எல்லாம் வைத்திருக்கிறாரு, அப்படிப்பட்ட இடத்துலையும் நாங்கள் வந்து சுதந்திரித்துக் கொள்கிறோம், சரி. தண்ணியே இல்லாத இடத்துல நான் என்ன செய்ய? சிம்சோனுக்கு அப்படி ஆச்சுங்க, 1000 பேர் அடித்து கொண்டுட்டு தண்ணி தாகத்தால் கீழே கிரவுண்டில் விழுந்துட்டான். கிரவுண்டில் விழுந்து சிம்சோன் சொல்கிறான், ஆண்டவரே, இத்தனை பேரும் என் கழுதையின் பச்சை தாடை எலும்பால குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறான், அடித்த ஒரு அடியில் அப்படியே 1000 பேரும் அங்கே இங்கே செதறி கிடக்கிறாங்க. சரியா? இங்கிருந்து தான் டைலாக்கெல்லாம் எடுத்தது. ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் எல்லாம் எங்கேருந்து எடுத்து இங்கிருந்தா எடுத்து நீங்கள் புரிய யோசிக்கிறீங்க நீங்கள் எங்கன்னு. 1 டன்னுன்னா 1000 கிலோ, புரியுதா? சிம்சோனுடைய காரியம், சிங்கத்தை அடித்தவன் அவன் தானே, சிங்கத்தை கிழித்தவன் அவன் தானே, அப்படிப்பட்டவன் செய்கிற காரியம். அந்த சிம்சோன் இப்போ படுத்து பூமியில் படுத்து, ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் கையில் செத்து போயிருந்தாலும் பரவாயில்லையே, வெறும் தண்ணி தாகத்தில் நான் செத்து போக போகிறேனே என்று சொன்ன உடனே தண்ணி எங்கிருந்து வரலைங்க, பூமியை பிளந்துக்கிட்டு அந்த லேகி என்ற பள்ளத்தாக்கிலே கர்த்தர் தண்ணீரை கொண்டு வந்து சிம்சோனுடைய தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா. சிம்சோன் உடனே நமக்கு எல்லாம் தெளிலால் ஞாபகம் தான் வரும், நமக்கு எல்லாருக்கும். தாவீதினுடனே பச்சைப்பால் ஞாபகம் தான் வரும், சரியா? நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு பச்சைப்பால்னு பேர் வைப்போமா, தெளிலால்னு பேர் வைப்போமா, நயன்தாரான்னு வைப்போம்.
ஸ்னேகான்னு வைப்போம். எல்லாம் விசுவாச வீராங்கனைகள் பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் இயேசுவின் நாமத்தில் காலை வேளையில் சொல்கிறேன், நான் ஒரு காலகட்டத்தில் வேறு விதமாய் நான் வந்து விசுவாசிகளை வேறு கோணத்தில் அணுகி கொண்டிருந்த நான் இப்பொழுது ஒரு புதிய பரிமாணத்தில் பார்க்குறேன். நீ என்ன தடுமாற்றத்தில் இருந்தாலும், நீ என்ன விதமான பலவீனத்தில் இருந்தாலும், நீ இயேசுவின் அண்டை மாத்திரம் வந்து விடுவாய் என்று சொன்னால் இல்லாத இடத்துலையும் உனக்காக தண்ணீரை பிளந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் எதிர்பாருங்க, ஆண்டவரே நான் தப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், சில காரியம் சரியில்லை, என்னை சரிப்படுத்திக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த ஆராதனையிலே அர்ப்பணித்து விடு சகோதரா சகோதரியே. இன்றைக்கே கர்த்தர் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே துவங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக ஆண்டவர் எந்த விதமான தண்ணீரை தர்றார் தெரியுமா? குடிப்பதற்கு தண்ணீரை தருகிறார். அதாவது விடாய்த்த ஆத்மாவுக்கும் கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறாரு. ரெண்டாவது, காகமாக இருக்கிறவனுக்கும் கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார். அப்படின்னா வெறும் சரீரப்பிரகாரமான தாகத்தை சொல்ல, வாழ்க்கையில் நீ கடந்து போகிற நெருக்கமான சூழ்நிலைகள், எவ்வளவு நெருக்கத்தில் போகிற, விடையே தெரியாமல் கஷ்டப்படுறிய, வழியே தெரியாமல் கஷ்டப்படுறிய, அந்தந்த இடத்துல தேவன் புதிதாய் தன்னுடைய அணுகுமுறைகளை உனக்காக செய்து உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை கர்த்தர் துவங்குகிறார். அப்போ அந்த வரிசையிலே கடைசியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உன்னுடைய குடிக்கிற தேவைக்காக, அப்படின்னா அணுதினமும் தண்ணி வந்து தாகம் எடுக்கிறது மாத்திரம் குடிக்க மாட்டான், இல்லை தண்ணி வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மாத்திரம் குடிக்க மாட்டான். தண்ணீர் அன்றாட தேவை, தினமும் தண்ணி குடிக்கணும். தினமும் தண்ணி குடிக்கிறவங்கலாம் இல்லை சொல்லுங்க. இங்கெல்லாம் நீங்கள் தண்ணி சாப்பிட்றீங்களான்னா அது வேறு, மலேசியாவில் நல்ல அருமையான பிள்ளைங்க. இதே நீங்கள் இந்தியாவில் போய் தண்ணி சாப்பிட்றீங்களான்னா வேறு மாதிரி பார்ப்பான். சரி, அவனுடைய பார்வையில் தண்ணின்றது வேறு. சகோதரா சகோதரிகளே, தினமும் உன்னுடைய தேவை. யாத்திராகமம் 17:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 17 முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 105 நடந்து வர்ற இந்த ஜனங்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரெபிதீம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. தே கம் டு எ பிளேஸ் கால்ட் ரெபிடீம், ரெபதாயிம். அந்த ரெபிதீம் என்ற இடத்துக்கு வந்த பொழுது பிரயாணம் பண்ணி பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல இல்லை. மாறாவில் வந்தப்போ தண்ணி இருந்தது, ஆனால் கசப்பாக இருந்துச்சு. இங்கே ரெவிதீமுக்கு வர்றாங்க, இங்கே தண்ணியே இல்லை. மாறாவில் தண்ணி இருந்ததுனால மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தது மாத்திரம்தான் செஞ்சாங்க. ஆனால் இந்த இடத்துல மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தது மாத்திரம் இல்லை, சண்டையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்குவாதமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா உன்னை நம்பி நாங்கள் வந்தோமே, நீ இதெல்லாம் சொன்னியே, இப்படியெல்லாம் செய்தியே என்று சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. சகோதரனை சகோதரியை நல்லா கவனித்து பாருங்கள். மோசே என்ன, ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில்? இங்கே பாருங்கள், உங்கள் தினமும் அன்றாட தேவைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பாருங்கள். யாத்திராகமம் 17:5 வாசிங்க சகோதரி. யாத்திராகமம் 17:5 வாசிங்க. மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரின் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அல்லேலூயா. என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? பசியா இல்லையா? காலையில ஆறுனீங்களா இல்லையா? நான் இன்னும் ஆறல, அதனாலதான் உற்சாகமா இருக்கிறேன். சரியா சாப்பிட்ருந்தேன், நானும் என்னத்தையோ சொல்லி என்னத்தையோ பண்ணியிருப்பேன். நான் இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்தில் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிறேன். இந்த ஆலயத்தில் நான் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடினது போல், எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் கண்கள் பார்க்காவிட்டாலும், என் இருதயத்தில் தோன்றாவிட்டாலும், நீங்கள் ஒரு நாள் அதை நிறுத்துறதில்லப்பா. நீங்கள் தொடர்ந்து எனக்காக செய்து கொண்டே இருக்கிறீங்க. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்தில் நதியை அடிக்க ஒரு கோல் வச்சுருந்தியப்பா, அந்த கோலை எடுன்றார். அந்த கோல் தான் செங்கடலை பிளந்தது. எகிப்தில் என்ன செய்தார் தெரியுமா? இந்த கோலை வச்சு நைல் நதியை அடித்தார், ரத்தமாக மாறிடுச்சு. இந்த கோலை எடுத்து என்ன பண்ணார்? நிலம் குளம் இது குளம் குட்டை மேலே அடித்தார், தவளையெல்லாம் வந்துடுச்சு. இந்த இந்த கோலை எடுத்து வானத்தில் வெறும் காற்று அடித்தார் பாருங்கள், எல்லார் தலையிலையும் பேனாக வந்து உக்காந்துடுச்சு. இந்த கோலை எடுத்து என்ன பண்ணார்? அந்த பயிர் மேலே அடித்தார் பாருங்கள், வண்டு குலவையெல்லாம் வந்துடுச்சு. இந்த கோலை, அதாவது மோசே எகிப்தில் கோல் எடுத்து அடித்தா தண்டனை, கோல் எடுத்து அடித்தா தண்டனை.
ஆனால் அதே தண்டனையின் கோலை ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, இதே கோலை எடுத்து அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும். தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்கிறேன், எந்தெந்த நாட்களில் எந்தெந்த காலகட்டங்களில் சில நேரத்தில் தேவனுடைய சில சிக்ஷைகள், ஆண்டவர் உங்களை அடித்தது உங்களுக்கு வலியாக இருந்ததோ, அந்த அதே அடி இனி உங்கள் மேலே திரும்ப படும் பொழுது வலியாக இல்லை, ஆசீர்வாதமாக அது இயேசுவின் நாமத்தில் மாறப்போகிறது. அப்போ எகிப்தில் அடித்ததெல்லாம் பனிஷ்மெண்ட்டு, இப்போ ஓரேப்பில் கண்மலையில் அடித்த உடனே அந்த கண்மலையிலிருந்து தண்ணி எப்படி வந்துச்சான் தெரியுமா? ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்தில் சில சிக்ஷைகளை, சில காரியங்களை ஸ்ட்ரிக்டாக உங்களை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா, தைரியமாக சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. பிளஸ்ஸிங் சாதாரணமாக வரப்போகிறதில்ல, பிளஸ்ஸிங் ஓவர் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். அப்படின்னா நீ மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படலை, உன் மூலயமா வேறு யாரையோ ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதனால் ஆனால் அதே இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள், அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு இடத்துல போகும்பொழுது இவங்களுக்கு தாகம் வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசேவை பார்த்து கோலை எடுத்துகிட்டு போய் அடின்னு சொல்லலை, மாறா என்ன சொன்னார் தெரியுமா, அந்த மலைக்கிட்ட போய் பேசுனார், பேசுனார். ஆனால் நம்ம ஐயா மோசே விசுவாசிங்க கொடுக்குற தொந்தரவுல பாஸ்டர் மாருங்க எவ்வளோ தப்பு பண்ணுறோன்னு இப்போ புரியுதா? ஆ, ஒழுங்காக விட்டுருந்தா மோசே சந்தோஷமாக கானானுக்குள்ளே போயிருப்பார். அவர் கானானுக்குள்ளே போகாமலேயே போனதுக்கு காரணமே விசுவாசிங்க தான். மறுபடியும் தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தால் இந்த ஜனம் என்ன திரும்ப சொல்லிச்சு, எகிப்தில் எங்களுக்கு கலரை இல்லைன்னா இங்கே கொண்டு சாவடிக்க கொண்டு வந்த, எகிப்தில் கலரை இல்லைன்னா இங்கே கொண்டு சாவடிக்க கொண்டு வந்த, இதையே திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாங்க. இந்த மோசே கோவம் வந்துடுச்சு, கோவம் வந்துட்டு அங்கே போய் பேசினார் ஆண்டவர், கோல் எடுத்து அடிச்சிட்டார். சகோதரனே சகோதரியே, எந்த ஆசீர்வாத தண்ணீர் சில நேரத்தில் உனக்கு தாகத்தை தீர்க்க வருதோ, அதே தண்ணீர் சில நேரத்தில் உன்னை சோதிக்கவும் வரும். ஜாக்கிரதையா, த சேம் வாட்டர் தட் இஸ் எ பிளஸ்ஸிங் சம்டைம்ஸ் இட் வில் பி எ டெஸ்ட் ஃபார் யூ. அது என்ன சொல்ல வரேன் தெரியுமா, முதல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அடித்த ஏராளமாக தண்ணி வந்துச்சு, டோன்ட் ரிலை ஆன் யுவர் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதே அனுபவத்தை சார்ந்து மறுபடியும் செய்யாத, மாறாக தேவன் நடத்துகிற வழி நடத்துதலை பார். முதல் முறை அடினா அடி, ரெண்டாவது முறை பேசுனா பேசு. ஃபாலோ த டைரக்ஷன் ஆஃப் காட். ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிற அந்த பாதையை நீ நடந்து, அந்த பாதையை பார்த்து போனா உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருவார். அல்லேலூயா. ஆகவே விடாய்த்து போன உன் ஆத்மாவுக்கும் செழிப்பை தர கர்த்தர் புதிய விதத்திலே உனக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ரெண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையிலே அப்பப்போ ஏற்படுகிற தாகத்துக்கும் கர்த்தர் புதிய விதத்தில், கசப்பான அனுபவமாக இருந்தாலும் அதை மதுரமாக மாற்றுறாரு. சில நேரத்தில் நீ போய் சேர்ந்து தாகம் வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே 12 நீர் ஊற்ற கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறாரு. அப்படியும் ஒருவேளை நீ போய் சில இடங்களில் தண்ணீரே கிடைக்காம தவிக்கும் பொழுது, அந்த இடத்திலேயே உன்னை அறியாமல் பூமியிலிருந்து கர்த்தர் ஊற்றை பிளக்க பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அவர் சொல்கிறாரு, உனக்கு தினமும் தேவை தண்ணீர், உன்னுடைய அன்றாட தேவை, உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு நாளும் உனக்கு வர வேண்டிய கிருபை வரங்கள், இவைகளுக்காக நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையும் பின்பற்று, அதே நேரத்தில் என்னுடைய வழி நடத்துதலையும் பின்பற்று. ஒரே விதமான அனுபவத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காத. வேதம் சொல்லுகிறது, நேற்று ஆண்டவர் நல்லவராக இருந்தாரா? ஹலோ, நேற்று ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரா? சத்தமாக சொல்லுங்களேன். நான் இருந்தாரான்னு கேட்டேன், ஆமே நான் சொல்ல சொன்னேன். நேற்று ஆண்டவர் நல்லவராக இருந்தாரா? இன்னைக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரா? நாளைக்கு ஆண்டவர் நல்லவராக இருப்பாரா? நேற்று கிருபை இருந்ததா? இன்னைக்கு கிருபை இருந்ததா? நாளைக்கு கிருபை இருந்ததா? ஆனால் ஒவ்வொரு நாளும் கிருபை எப்படி வருது? புதுசு புதுசாக வருது. அல்லேலூயா. ஏன் தெரியும், சங்கீதம் 136 முதல் வசனத்தை வாசித்து பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, நீ நானும் நல்லவன் இல்லை, ஆனால் அவர் நல்லவர், அதனால ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆகவே சில நேரத்துல நான் சொல்லுகிற காரியத்தை தீர்க்கமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் எனக்கும் தான் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு இங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. பிரியமான தேவ ஜனமே பாருங்க, எதுவுமே இல்லை ஆனா மொத்தமே வனாந்தரமா இருக்கு அப்படின்னா ஏசையா 35:7 சொல்லுகிறது, நான் வனாந்தரத்தையே உனக்கு தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன். எங்கேயும் உனக்கு தனியாக டேப் கிடைக்கல, எங்கேயும் தனியாக குழாயில் தண்ணி வரல, எங்கேயும் ஊற்று வரல அப்படின்னா நீ இருக்கிற வனாந்தரத்தையே கர்த்தர் உனக்கு தண்ணீர் தடாகமாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் செய்கிறார் தெரியுமா, எப்படி செய்வார் தெரியுமா? ஏசாயா 32:11 வாசித்து பாருங்க. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அரிசுத்த ஆவியான ஒரு வாழ்க்கையில் இறங்காத வரைக்கும் மனாந்தரமாக தான் இருக்கும். ஆனால் இறங்கிட்டாரு மனாந்தரம் வயல் வழியாக மாறும், கடுவெளி புஷ்பத்தை போல பொழித்து பூக்க ஆரம்பித்து விடும். அமேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு கனவு பார்க்குறாருங்க. அந்த கனவு நான்லாம் அந்த கனவு பார்த்து ஆண்டவரே இதை நானும் பார்க்கணும் ஆண்டவரே எல்லாம் ஆசைப்பட்டுருக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா, இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ பேர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல, நான் போனதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் ஒரு கடல் இருக்குது, அந்த கடலுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் டெட் சீன்னுவாங்க, புரியுதுங்களா? சவக்கடல். அந்த கடலில் எது இருக்காது? ஒரு ஜீவராசி அதில் உயிர் வாழாது, உப்பு அதிகம், கரெக்ட். அந்த சவக்கடல் டெட் சீயில் ஒன்றுமே வாழாது, ஒரு மீன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு கனவு பார்க்குறாருங்க, ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் ஒரு நதி புறப்பட்டு போய் அந்த கடலில் விழுமா, அப்பொழுது அந்த கடலிலே ஆரோக்கியம் உண்டாகும், சகல ஜீவராசைகளும் அதில் பிறக்கும். டெட் சீ இல்லைங்க, இப்போ இருக்கிற டெட் சீ அப்போது லைவ் சீயாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் செத்து போனது போல் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், மலடாய் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், மரித்து போன நிலைமையில் உன் வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா உன்னுடைய வனாந்தரம் வயல் வழியாய் மாறிவிடும். நீ காடாய் எண்ணப்படுகிறதெல்லாம் புஷ்பத்தை போல தோட்டமாய் பூற்று கர்த்தர் புதிய விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மியூசிஷியன்ஸ் வந்துருங்க. இந்த ஆண்டவர் புதிய தண்ணீர் புதிய முறையிலே உனக்கு தருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, 3 நிபந்தனை சுருக்கமாக சொல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 63:1 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 63:1 தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, சங்கீதங்களின் புஸ்தகம் 63:1 சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆண்டவர் இந்த புதிய நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு நான் தண்ணீரை உண்டாக்குவேன் சொல்கிறாரே வனாந்தரத்தில், அப்படி ஒரு செழிப்பான தண்ணீர், அதே நேரத்தில் உங்களுடைய தாகம் தீர்க்கிற தண்ணீர், அதே நேரத்தில் நீங்கள் அன்றாடம் குடிப்பதற்கான தண்ணீர், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல சொல்கிற தாவீது சொல்கிறான் பாருங்க, தாகம் எதன் மேலே எல்லாமே இருக்கக்கூடாது, உண்மையிலே நான் தாகமாக இருக்கிறேன், ஆண்டவர் இயேசுவின் மேலே தாகமாக இருங்க. ரெண்டாவது அதே தாவீது சொல்கிறாரு அடுத்த வசனத்தில், உம்மை பார்க்க நான் ஆசையாக இருந்தேன். ஆக ஆசையாக இருங்க, தண்ணீரை பார்த்து ஆசைப்படாதீங்க. தண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், ஆனால் அதை தருகிற ஆண்டவர் மேலே ஆசையாக இருங்க, அவரை பார்க்க ஆசையாக இருங்க. மூணாவது அவர் சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி என் கையை உயர்த்துவேன். வாய் யாரை துதிக்கணும் தெரியுமா? ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு கிடைச்சிச்சுன்னு அதை பார்க்காத, அதை தந்தவரை துதித்து கொண்டே இரு. இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், என் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு நான் தாகத்துக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இந்த ஆராதனையிலே கர்த்தர் உன் செழிப்புக்கான தண்ணீரையும் உன் தாகத்துக்கான தண்ணீரையும் நீ குடிப்பதற்கான தண்ணீரையும் புதிய விதத்தில் புதிய முறையிலே கர்த்தர் உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லோரும் கர்த்தரை நன்றியோடு சோத்திரம் பண்ணி யாவரும் எழும்பி நிற்போமா? Give me F major. Thank you.
மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்று எந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் 2-4 ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் எல்லாம் சத்தமா ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் குறையில்லா தேவனின் வாக்கு ஆஹா குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் அமரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் கரையில்லா மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆ குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் கரங்களை தட்டி கத்திர நன்றியோடு எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம் நல்ல சோத்திரங்களை ஏறெடுப்போம் நல்ல நல்ல சோத்திரங்களை உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஓ ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் ஜி 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 மேஜர் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே என் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த புது தண்ணீரை கொடுக்கறதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை என் ஆவியில் நான் பூர்ணமாக உணர்றேன் எனக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு
இந்த தண்ணீரின் வழியாக பேசி இருக்கிறார். புது காரிய நான் எதிர்பார்த்தேன், நான் வந்த கர்த்தர் எனக்கு இந்த ஆராதனையிலே ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றவங்க வலதுகரத்தை உயர்த்தி ஓ ஜீசஸ் ஒரு ரெண்டு நிமிடம் தான் மாத்திரம் தான் நான் பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். ஓ ஜீசஸ் ஓ ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே தேங்க் யூ லார்ட் நன்றி. அப்படி நம்புகிறவங்க விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் நேரம் எடுக்காம டக்குனு முன்னால வந்து முழந்தாள் பண்ணிட்டு இருங்க. Oh Jesus, oh no, Jesus. That's when you want to back up on it. One on the road. வயல் வெளியாகுமே சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. பாழானது பயிர் நிலமாகுமே முன்னால இருக்கிறவங்க நீங்க வாயை திறந்து பாடணும். வனாந்திர வயல் வெளியாகுமே நிச்சயமாய் நிச்சயமாய் பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை குடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே அபிஷேகத்தில் அவருடைய அந்நிய பாஷையில் சாத்தியமாகுமே போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே Oh
கடைசியா ஒரு விஷயம் எல்லாம் உற்சாகமா முடிந்தவரை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. உங்க நாவுகளால கர்த்தர் புகழப்படுவாராக. என் நாவல்ல உங்க நாவுகளால நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தர் நல்ல ஒரு பூரணமான விடுதலை, ஒரு பூரணமான விடுதலை உனக்கு புதிய முறையில கர்த்தர் தருகிறத அப்படியே எல்லா கர்த்தரை நல்ல சோத்திரம் பண்ணுங்க. நல்ல அபிஷேகத்தை அந்நிய பாஷையில ஓ தேவ பிள்ளைகளை ஊழியர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அனல் மூட்டி எழுப்புங்க. ஓ ராகா ராதாரா மாரா ராரா கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு முன் வரிசையில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல பின்னாடி இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையா கரங்களை உயர்த்தி அசையாத மலை கூட அசைந்திடுமே புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட விசுவாசிப்போம் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் நிலை வரமானவர்க்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்காய் இயேசுவுக்கே கர்த்தர் உங்களுக்காய் அவரின் வலப்பக்கத்தில் எனக்காய் எனக்காய் இயேசுவுக்கே எனக்காய் இயேசுவுக்கே எல்லா எல்லா என்னில் கர்த்தர் செய்ய போகிற ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் நினைத்து என்னில் நீவர்க்கே எனக்காய் இயேசுவுக்கே எனக்காய் இயேசுவுக்கே எனக்காய் இயேசுவுக்கே எனக்காய் என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே அவருடைய கரத்தால் அவருடைய கரத்தை மாத்திரம் நம்புவோம் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை சோராமல் தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே
தோற்காமல் துணை நின்று காப்பவர் எல்லா ஆராதிக்கிறோம் எல்லா கணம் என்னில் மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசு எனக்காக எனக்காய் கர்த்தர் நமக்காக செய்ய போகிற நன்மைகளை நினைத்து அவர் திறக்க போற வழிகளை நினைத்து ஓ எனக்காக இயேசுக்கே எனக்காய் பேசும் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுங்க அவர் எனக்காக சொல்லுங்க அவர் எனக்காக சொல்லுங்க எனக்காக சோராமல் துணை நின்று என்னை காத்து நடத்த போகிறார் வழியே இல்லாத பாதைகளில் எல்லாம் வழியை உண்டாக்க போகிறார் காணாதவைகளெல்லாம் நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார் சிலருக்கு கர்த்தர் அதிசயங்களை நாட்களில் கதவுகளை கர்த்தர் திறந்து விட்டார் அதிசயத்தின் நாட்களின் கதவுகள் திறக்கிறது அற்புதத்தின் நாட்களின் கதவுகள் திறக்கிறது காணிக்கைகள் எடுத்துக்கொள்வோம் தசம பாகங்கள் காணிக்கைகள் பொருத்தனைகள் நம்முடைய ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் ஆஷர்ஸ் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமென் காணிக்கைக்காக ஜெபிப்போம் அன்பின் பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இது ஆண்டவரே இந்த வெள்ளி ஆண்டவரே கொடுக்குற காணிக்கையும் தசம்பாதிகளும் பொருத்தனையும் கர்த்தாவே கொடுக்குற ஒவ்வொரு கரத்தையும் நீ இரட்டிப்பாக அந்த வேலையிலே நீ ஆசீர்வதிக்க போதுக்க நன்றி எங்களை ஆண்டவரே உங்களுடைய கிருபையால் வழி நடத்த போதுக்க நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா காணிக்கைகளை செலுத்துங்கள் அப்படியே அமருங்கள் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக நல்ல ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டோம் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது மெய்யாகவே தேவனுடைய அந்த தேவ பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருந்து நமக்குள்ள அந்த தேவன் தந்த அந்த ஆவிக்குரிய இலைப்பாறுதலை அந்த நிம்மதியை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டோம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கி சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் பலப்படுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நல்லவர் ஆமென் சரி பாஸ்டருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம் நல்ல பலமாக கர்த்தரவர் ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ பாஸ்டர் பாஸ்டர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டாரு ஆல்டர் கால் கொடுத்து எல்லாருக்கும் ப்ரே பண்ணிட்டாரு முடிஞ்சு வந்துடாதீங்க அந்த ஜெபம் கேட்கப்படாது சரிங்களா சில நேரத்தில் அந்தந்த நேரத்தில் தான் அது வேலை செய்யும் ஜெப நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களை அழைத்த போது நீங்கள் முன்பதாக ஜெப தேவையோடு வந்திருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் சந்திக்கப்பட்டிருக்கும் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இந்த இடத்த விட்டு போகிறது முன்பதாக ஆமென் ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம் நினைக்கிறேன் ஸ்லைட்ஸ் மேலே நினைக்கிற ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகே இந்த வாரம் நம்முடைய கூட்டங்கள் வழக்கம் போல் நமக்கு நடக்கும் வேத பாடம் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஜூம் மூலமாக நடக்கும் ஆமென் அதே போல் நம்முடைய வீட்டு கூட்டங்கள் இதெல்லாம் வழக்கம் போல் நடக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நாங்கள்
உங்களுக்கு நம்முடைய சபையுடைய சேட் குரூப்பில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, புதிதாக வந்திருக்கிறவர்கள் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாங்க, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. சரி, இந்த 7வது மாதம் நமக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம், அதில் பாஸ்டருடைய கூட்டம், அவர் வந்தது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஓகே, சரி, நமக்கு வியாழக்கிழமை இந்த அறிவிப்புக்கு தான் காத்திருந்தேன். ஓகே, நமக்கு வருகிற வியாழக்கிழமை ஒரு சின்ன திருத்தம். நமக்கு இந்த வருகிற வியாழக்கிழமை வீட்டு கூட்டம் நீங்கள் நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஜோனில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது ஒரு நாளில் வியாழக்கிழமை நமக்கு வந்து ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் வருகிறார். அதனால் நம்மளுக்கு இரவு வேளையில் ஒரு விசேஷ கூட்டம் நடக்கும் நம்முடைய சர்ச்சில். இங்கே நீங்கள் வியாழக்கிழமை ராத்திரில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலிருந்து எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு போதகர், அவருடைய மகன் நல்ல ஒரு ஆராதனை வீரர், நல்ல ஒரு ஆங்கில சபை நடத்துகிற ஒரு போதகர், தமிழில் ரொம்ப சிறப்பாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர். அவர் வருகிற வியாழக்கிழமை நம்ம மத்தியில் வந்து ஊழியம் செய்வார். அதனால் தேர்ஸ்டே வீட்டுக்கூட்டம் வைக்கிறவர்கள் நீங்கள் மாற்றி வேறு நாளில் வைத்து கொள்ளுங்கள். தேர்ஸ்டே இங்கே ஜபம் நடக்கும், கூட்டம் நடக்கும், அதனால் இங்கே வந்துடுங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கூட்டத்தை கேன்சல் பண்ணாதீங்க, அதை வேறு ஒரு நாளில் நீங்கள் நடத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதான் முக்கியமான அறிவிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எழுந்திருந்து ஜபித்து கூட்டத்தை ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருவோம். கீழே உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் 2வது மாடியில், மறந்துட்டு போயிடாதீங்க. சரிங்களா, வந்துட்டாங்களா எல்லாரும்? ஓகே, எல்லாம் வந்துட்டாங்க, கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் பிள்ளைங்களை. ஓகே, ப்ரேஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில புது முகங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களை எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. ஜபம் செய்வோம். ஓகே, இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறீங்க, அதான் நிறைய பேர் அங்கங்கங்க இருக்கிறீங்க, ஒன்று ரெண்டு மூணு. அதனால் எல்லாரையும் ஆவஸ் கிறிஸ்டின் அசம்பிளி திருச்சபை அன்போடு உங்களை வர வைக்கிறது. ஆமென், தொடர்ந்து வாருங்கள். ஆமென். சரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அப்படி உண்மையிலே நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு, ஏன்னா நான் புது ஆள் இருக்கிறதுனால எனக்கு தெரில, மேபி பாஸ்டரை பார்க்க வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரில. அப்படி யாரும் இருந்தீங்கன்னா, பாஸ்டர் ஜான் பிரீட்டோவை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா, சரிங்களா, அவர்கிட்ட வந்து ஏதாவது முக்கியமாக பேசணும்னு வந்திருந்தீங்கன்னா, எனக்கு தெரில, புதிதாக இருக்கிறதுனால, அதனால் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அப்படி இருந்தால் அவரை வந்து நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. அதுக்காக வந்தவர்கள், அதுக்காக வரலன்னா போயிருங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க, சரிங்களா. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. காலை நேரத்தில் நடந்த எங்களுடைய ஸ்ரீகம்பாங்கன் ஆராதனையிலே தேவ ஆவியானவர் அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்திலும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசனம் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகளை நிரப்பினதுக்காக நன்றி. மாலை நேரத்தில் நடக்கிற எங்களுடைய பாத்தாங் பஜுந்தாய் சபை ஆராதனையிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே கூடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நன்மைகள் வெளிப்பட்டதுக்காக, வெளிப்பட போகிறதுக்காக நன்றி. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வீடுகளிலே, அவருடைய சரீரங்களுக்குள்ளே ஆண்டவரே ஆவிலே ஒரு பெரிய விடுதலை வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதி நிமித்தம் பலவிதமான அழுத்தங்கள், வேலைகள், பல காரியத்தின் நிமித்தம் வராத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஏக்கத்தோடு ஆண்டவரே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு சுகமாக நற்செய்தியாக கடந்து சென்றதுக்காய், எங்கள் நடுவிலே கடந்து வந்ததுக்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து விடு செல்லும் பொழுது உம்முடைய சமாதானத்தின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக நன்றி. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். வியாதிகள் குணமடைந்ததுக்காக ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்கள் நடந்ததுக்காக ஸ்தோத்திரம், அதிசயம் நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். மரண நாட்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற சில அதிர்ச்சியான செய்தியோடு கூட வந்திருக்கிற நபருக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. யாரோ ஒரு நபர் மரண நாட்கள் என்ற எண்ணத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறீங்க,
seeing medical report is there. அந்த ஒரு சமாதானத்தை ஒரு உள்ளத்தில் வைக்கிறார். இன்றைக்கு சமாதானம் உங்கள் நெஞ்சில் ஆளுகை செய்கிறது. சமாதானத்தின் வல்லமை உங்களை இடை கட்டுகிறது. எஸ் யூ ஆர் த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். பிதாவே உமக்கு நன்றி. உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும். உடைய காரூணியத்தினால் எங்களை மூடுங்க. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சென்று வாருங்கள்.